ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வனிதாஸ் ஹோம் ஸ்டைல். இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ண எல்லா சப்ஸ்கிரைபர்ஸ்க்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. இன்னைக்கு வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, சொந்த வீடு கட்டக்கூடிய யோகம் தரும் நிலைவாசல் பூஜை. ஸோ அது வந்துட்டு முறையான நிலைவாசல் பூஜை செய்முறை விளக்கத்தோட எப்படி பண்ணணும் அப்படின்றத நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். அது வீட்டில் இருக்கிறவங்க மட்டும்தான் இந்த பூஜையை பண்ணணுமா, சொந்த வீட்டில் இருக்கிறவங்க பூஜையை பண்றதுனால என்ன பலன்கள், லட்சுமி தாயாரை வழிபடும் முறை என்ன அப்படின்றதையும் நம்ம இந்த வீடியோல பார்க்கலாம். ஸோ இப்போ தான் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஸோ இந்த நிலைவாசல் பூஜை பண்ணா சொந்த வீடு கட்டுற யோகம் மட்டும் இல்லங்க, 16 வகையான செல்வங்களை அள்ளித்தரும் பூஜை நிலைவாசல் பூஜை. நிலைவாசல் அப்படின்றது வந்து ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு விஷயம். சோ அதை வந்துட்டு நம்ம அழகா எந்த அளவுக்கு வந்துட்டு மங்களகரமா வந்து வச்சிருக்கோமோ அந்த அளவுக்கு வந்துட்டு லட்சுமி தாயார் வந்து நம்ம வீட்டுல வாசம் செய்வாங்க அப்படின்றது வந்து ஒரு ஐதீகம். சந்தனம், மஞ்சள், பன்னீர் இது மூணுத்தையும் மிக்ஸ் பண்ணி அது கூடவே பச்சை கற்பூரமும் கொஞ்சம் ஜவாதும் சேர்த்து நீங்க தடவும் போது ரொம்ப வாசனையா இருக்கும். அது மகாலட்சுமிக்கு உகந்த பொருள் அப்படின்றதுனால லட்சுமி கடாட்சமாவும் இருக்கும். அதனால ஃபர்ஸ்ட் அதான் இந்த மாதிரி ஃபுல்லா தடவி விட்டுறலாம். சோ இப்ப நீங்க தடவுறதுல வந்துட்டு சந்தனம் வந்து நிறையாவும் மஞ்சள் கொஞ்சம் கம்மியாவும் போட்டீங்க அப்படின்னா நீங்க தடவுனதுக்கு அப்புறம் பாத்தீங்க அப்படின்னா பளிச்சுன்னு இருக்கும். எந்த ஒரு பூஜையா இருந்தாலும் ஃபர்ஸ்ட் வந்து நம்ம நிலவாசல்ல விளக்கேத்திட்டு அதுக்கப்புறம் தான் வந்துட்டு வீட்டுக்குள்ளேயே வந்து விளக்கேத்துவோம். அதுக்கான காரணம் என்ன அப்படின்னா, நம்ம நிலைவாசல்ல தான் வந்துட்டு குலதெய்வமும் மகாலட்சுமி தேவியாரும் அஷ்ட தேவதைகளும் வாசம் செய்யற இடம். அதனாலதான் நிலைவாசல்ல விளக்கேத்திட்டு அதுக்கப்புறம் வீட்டுக்குள்ள வலது கால் எடுத்து வச்சு உள்ள போயிட்டு நம்ம மகாலட்சுமி தாயார வீட்டுக்குள்ள அழைக்கிற மாதிரி பூஜை ரூம்ல விளக்கேத்தி பூஜை பண்ணுவோம். இந்த நிலைவாசலுக்குரிய இம்பார்ட்டன்ஸ் தெரியாம ஒரு சில பேரு தொடப்பத்தை போட்டு தொடைக்கிறது, அது வந்து மகாலட்சுமி தாயார் வாசம் செய்யற ஒரு இடம், அங்க வந்து தொடப்பத்தை போட்டு தொடைக்கிறது இப்போ அந்த மாதிரி பண்ணவே பண்ணாதீங்க. அதே மாதிரி ஆணி அடிப்பாங்க சில பேர் அந்த நிலவாசல்ல, ஆணி கண்டிப்பா அந்த நிலவாசல்ல எல்லாம் அடிக்கவே கூடாது. சில பேர் வாசப்படியில உட்காருவாங்க, சில பேர் வாசப்படியில நின்னுட்டு அப்படியே பேசுறது அந்த மாதிரி எல்லாம் பண்ணக்கூடாது. அது மேல கால் படக்கூடாது. உள்ள போறீங்க அப்படின்னாலும் தாண்டிதான் போகணும். அதே மாதிரி யாருக்காவது ஏதாவது நீங்க குடுக்குறீங்க இல்ல ஏதாவது வாங்குறீங்க அப்படின்னாலும் நிலவாசலுக்கு ஒண்ணு உள்ள வந்துட்டு குடுக்கணும், அப்படி இல்லைன்னா நிலவாசலுக்கு வெளியில போயிட்டு குடுக்கணும் வாங்கணும். நிலவாசல்ல நின்னுட்டு நீங்க குடுக்கறதோ வாங்குறதோ இருக்கக்கூடாது. அதே மாதிரி நிலவாசல்ல விரிசல் விட்டாலோ இல்ல பெயிண்ட் உறிஞ்சிட்டு வந்தாலோ இல்ல வேற ஏதாவது டேமேஜ் இருக்கு அப்படின்னாலும் அதை வந்து உடனே பார்த்துட்டு சரி செஞ்சிடணும். நகம் கட் பண்றது, கெட்ட விஷயத்த பேசுறது அந்த மாதிரி எல்லாம் வந்துட்டு நிலவாசல்ல நின்னுட்டு பண்ணக்கூடாது. இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நிலவாசல்ல கண்டிப்பா பண்ணவே கூடாது. என்ன பண்ணலாம் அப்படின்றதையும் நம்ம வீடியோல பார்க்கலாம். இதுல குங்குமமும் வச்சுட்டு விபூதியும் வைக்கும் போது பாக்குறதுக்கு வந்து ரொம்ப டெக்கரேட்டிவா அழகா இருக்கும். விபூதி வந்து நம்ம அழகுக்காக வைக்கிறது, அது ஆப்ஷனல் தான். பட் மஞ்சள் குங்குமம் வந்து கட்டாயம் வைக்கணும். சார், நீங்க மஞ்சள் குங்குமம் வைக்கிறீங்க அப்படின்னா கீழ இருந்து மேல நோக்கி வைக்கணும், ஒத்தப்படையில தான் நீங்க வைக்கணும். ஏன் நிலவாசல் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்டா பாக்குறோம் அப்படின்னா, ஒரு வீடு கட்டுறோம் அப்படின்னா வாசக்கால் வைக்கிறதுக்காகவே ஒரு செப்பரேட்டா பூஜை பண்றாங்க. சார், எந்த ஒரு பூஜையும் வந்து ஒரு காரணம் இல்லாம எதுவுமே பண்றது இல்ல. வாசக்கால் வச்சுட்டோம் அப்படின்னாவே அது வந்து ஒரு வீட்டிற்கான உயிரோட்டம் பெறுது அப்படின்ற அர்த்தம். வாசக்கால் வச்சதுக்கு அப்புறம் பாத்தீங்க அப்படின்னா டெய்லி வந்து விளக்கேத்துவாங்க, காமாட்சி தீபம் ஏத்துவாங்க. இன்கேஸ் அப்படி ஏத்த முடியல அப்படின்னாலும் முதல் தீபமாவது ஏத்துவாங்க. மகாலட்சுமி அதுக்கப்புறம் நிரந்தரமா நம்ம வீட்டுல வாசம் செய்யணும் அப்படின்றதுக்காக தான் அந்த மாதிரி ஏத்துறது. நமக்கான ஒரு வீடு வேணும் அப்படின்றதுக்காக இந்த பூஜையை கட்டாயம் செய்யலாம். ஆடக வீட்டுல இருக்கிறவங்க இந்த பூஜை செய்யறதுனால சொந்த வீடு வாங்குறதுக்கான யோகம் வந்து கிடைக்கும். சோ வாடகை வீட்டுல இருக்கிறவங்க மட்டும்தான் செய்யணுமா அப்படின்னு இல்ல, சொந்த வீட்டுல இருக்கிறவங்களும் இந்த பூஜையை வந்துட்டு ரெகுலரா ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் பண்றதுனால மகாலட்சுமி தாயார நிரந்தரமா நம்ம வீட்டுல வாசம் செய்ய வைக்க முடியும். நம்ம வீட்டுக்குள்ள நுழையிறவங்க எல்லாமே வந்துட்டு நல்ல எண்ணத்தோட நுழைவாங்க அப்படின்னு சொல்ல முடியாது. சில பேர் நெகட்டிவ் தாட்ஸோட கூட உள்ள நுழைவாங்க. சோ நம்ம வாசல்ல வந்துட்டு எந்த அளவுக்கு வந்து ப்ராப்பரா மெயின்டைன் பண்றோமோ அந்த அளவுக்கு வந்துட்டு உங்களோட நெகட்டிவ் தாட்ஸா இருந்தாலும் சரி, நெகட்டிவ் வைப்ஸா இருந்தாலும் அது வாசல்ல இருந்து அப்படியே வெளியிலேயே போயிடும். சோ வாசலுக்குள்ள வராது. ஆனா நீங்க வந்துட்டு அந்த வாசக்கால் நில வாசக்கால வந்துட்டு நீங்க ப்ராப்பரா மெயின்டைன் பண்ணல, இல்லாத பூஜைகள் பண்ணல அப்படின்னா அந்த இந்த நெகட்டிவ் வைப்ஸ் வந்து வீட்டுக்குள்ள வந்துட்டு இருக்கும். சோ அதனாலதான் நிலவாசல் பூஜையை வந்துட்டு பண்றது. அந்திருஷ்டி வரக்கூடாது அப்படின்றதுக்காக நிலவாசல்ல ஆகாச கருடன் கிழங்கு, சோற்று கற்றாழை, அந்திருஷ்டி பொம்மைகள் இருக்கு. சோ அது வந்து வாங்கி மாட்டலாம். ஸ்வஸ்திக் படம் போட்டது, ஸ்வஸ்திக் சிம்பிள் போட்ட அந்த முத்திரை, அதுக்கப்புறம் படிகார கல் வந்து தொங்க விடலாம். அதுக்கப்புறம் குதிரையோட லாடம் வந்து கிடைச்சிச்சு அப்படின்னா அதையும் வந்துட்டு அந்த அங்க நிலவாசலுக்கு முன்னாடி வந்துட்டு தொங்க விடலாம்.
குலதெய்வ மூட்டையும் தொங்க விடலாம். குலதெய்வ மூட்டை என்ன அப்படின்றத நான் நெக்ஸ்ட் வீடியோல சொல்றேன். கண்ணாடி, கல்லுப்பு வைப்பாங்க. கல்லுப்பு வைக்கிறமே கண் திருஷ்டி நீக்க வல்லது. கண் திருஷ்டி கணபதி, நான் சொன்ன லிஸ்ட்ல இருக்கிற எல்லாமே கண் திருஷ்டியை போக்க வல்லது. உங்களால எல்லாம் வைக்க முடிஞ்சாலும் வைக்கலாம், இல்ல ஏதாவது ஒண்ணு கண்டிப்பா வைக்கிறது ரொம்பவே சிறப்பு. இந்த நிலவாசல் பூஜை வந்து எல்லா வெள்ளிக்கிழமையும் செய்யறதுனால சகல செல்வங்களும் நிலைத்திருக்கும், லக்ஷ்மி கடாட்சம் பெருகும், மகாலட்சுமியோட அருள் வந்து நமக்கு முழுமையா கிடைக்கும். நிலவாசல வந்துட்டு வியாழக்கிழமையே வந்துட்டு நல்லா சுத்தம் பண்ணிக்கோங்க. நீங்க சுத்தம் பண்ணும் போது தொடப்பத்தை போட்டு சுத்தம் பண்ணாம ஈர துணியை வச்சு தொடக்கலாம். சோ தொடச்சிட்டு இதை தொடக்கிறது வந்துட்டு வியாழக்கிழமையை தொடச்சிருங்க. வெள்ளிக்கிழமை வந்து இதை பண்ணக்கூடாது. ஆனா மஞ்சள் குங்குமம் வைக்கிறது வந்து வெள்ளிக்கிழமை வைக்கலாம். உருளியில இந்த மாதிரி மஞ்சள் பூசிட்டு அதுக்கப்புறம் குங்குமம் வச்சுட்டு உருளியை வந்துட்டு இந்த நலவாசலுக்கு முன்னாடி வைக்கணும். பச்சை கற்பூரம் ஜவ்வாது போட்டுட்டு அதுக்கப்புறம் புள்ள வந்து பூ போட்டுட்டு நம்ம வந்து டெக்கரேட் பண்ணும் போது பாக்குறதுக்குமே அழகா இருக்கும். அது வந்துட்டு நெகட்டிவ் வைப்ஸ் வந்து ரிமூவ் பண்ணிட்டு பாசிட்டிவ் எனர்ஜி வந்து இன்க்ரீஸ் பண்ணும். சோ அதனாலதான் அந்த உருளியில பூ போட்டு வைக்கிறோம். இதை இலவாசலுக்கு முன்னாடி வச்சிடணும். இந்த பூஜை பண்ண போறீங்க அப்படின்னா மாவிலை தோரணம் வந்து கட்டணும். இந்த மாதிரி மாவு விலையை வந்துட்டு எடுத்துட்டு சோ மஞ்சள் குங்குமம் வச்சுட்டு இந்த மாதிரி கட்டிட்டு நீங்க அதை நிலவாசல்ல கட்டி தொங்க விடலாம். சோ நீங்க அந்த மாதிரியும் பண்ணலாம், இல்ல நீங்க வரிசையா அப்படி இருக்கிற மாதிரியும் நீங்க கட்டி தொங்க விடலாம். எப்படி வேணா பண்ணலாம், ஆனா அதுல வந்து மாவிலை அப்படின்றத நம்ம கண்டிப்பா வைக்கணும். கதவு ஃபுல்லாவே தொடச்சிட்டு ஸ்வஸ்திக் மஞ்சள்ல நீங்க போடலாம். இந்த மாதிரி இருந்தாலும் பொட்டு வச்சு விடலாம். இப்படியும் நம்ம ஏதாவது ஒரு சாமி பார்த்ததான் வந்துட்டு நலவாசல்ல வச்சிருப்போம். அந்த சாமிக்கும் வந்து பொட்டு வச்சுட்டு நிலவாசல்ல இந்த மாதிரி கோலம் போட்டுக்கணும். நிலவாசல்ல கண்டிப்பா இந்த மாதிரி மகாலட்சுமி தாயாரோட பாதம் போடணும். இதுல வலது கால் பாத்தீங்க அப்படின்னா கொஞ்சம் மேல ஏறின மாதிரியும் இடது கால் கொஞ்சம் கீழே இறங்கின மாதிரி இருக்கும். அதுக்கான அர்த்தம் என்ன அப்படின்னா மகாலட்சுமி தாயார் வீட்டுக்குள்ள வரத ரிசம்பிள் பண்றதா தான் அங்க வந்துட்டு இந்த மாதிரி போடுறோம். கிரகலட்சுமி தாயார், கிரகலட்சுமி தாயாருக்கு வந்து நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். இந்த போட்டோ வாங்கிட்டு பூஜை அறையில சில பேர் வச்சிருப்பாங்க, சில பேர் வந்து வீட்டுக்கு வெளியில மாட்டிருப்பாங்க. பேர்லயே இருக்கு பாருங்களேன், கிரக லட்சுமி தாயார். அதாவது வாஸ்து தோஷம் எது இருந்தாலுமே அதை நீக்கி சொந்த வீடு வாங்குவதற்கான அந்த யோகத்தை அளிக்கிற லட்சுமி அப்படின்னே சொல்லலாம். அது மட்டும் இல்லாம செல்வங்களை வாரி வழங்கும் கிரக லட்சுமி அப்படின்னு சொல்லலாம். வந்து வீட்டு வாங்குறதுக்கு மட்டும் இல்ல, சகல செல்வங்கள் நிலைச்சிருக்கணும், மகாலட்சுமி தாயாரோட அருள் கிடைக்கணும் அப்படின்றதுக்காகவும் தான் இந்த வந்துட்டு இந்த படத்தை வந்து மாற்றோம். இந்த தாயாரோட வந்துட்டு கால பாத்தீங்க அப்படின்னா வீட்டுக்குள்ள நுழையிற மாதிரி இருக்கும். சோ அவங்க வந்து செல்வங்களை வீட்டுக்குள்ள எடுத்துட்டு வராங்க அப்படின்றத ரிசம்பிள் பண்ற வகையா இருக்கும். அதை வீட்டுக்கு வெளியில நீங்க மாட்டீங்க அப்படின்னா மகாலட்சுமி தாயார் வீட்டுல இருந்து வெளியில போற மாதிரி அது ரிசம்பிள் பண்ணும். சோ அதனால அந்த மாதிரி மாட்டக்கூடாது. வீட்டுக்குள்ள உள்புறமா நிலவாசலுக்கு மேல வந்து கிரகலட்சுமி தாயார் படத்தை மாட்டி வைக்கணும். சில பேருக்கு சொந்த வீடு வாங்குற ராசி அவங்களுக்கு ஜாதகத்திலேயே இருக்கும், சில பேருக்கு இருக்காது. சோ அந்த மாதிரி இல்ல அப்படின்றவங்க வந்துட்டு இந்த பூஜையை தொடர்ந்து பண்ணிட்டு வர்றதுனால விரைவிலேயே வந்துட்டு வீடு வாங்கறதுக்கான யோகம் வந்து அவங்களுக்கு கிடைக்கும். சோ இந்த வீடியோ கூட உங்களுக்கு வந்துட்டு அது ஒரு அடித்தளமா இருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன். நிலவாசலுக்கு முன்னாடி எப்பயுமே மங்களகரமா கோலம் போட்டுட்டு எப்பயுமே விளக்கேத்தி வைக்கணும். சோ இந்த மாதிரி லெமன் வந்து நலவாசலுக்கு மேல வைக்கணும். அதுக்கு என்ன காரணம் என்ன அப்படின்னா கண் திருஷ்டியை போக்க வல்லது. அதுவும் இல்லாம தீய சக்தியை வந்துட்டு தடுத்து நிறுத்தும். கெட்ட எண்ணத்தோட யாரு நுழைஞ்சாலும் அதை வந்துட்டு பாசிட்டிவா மாத்தி கொடுக்கும் இந்த லெமன். அதனாலதான் இந்த லெமன் வந்து ஒரு சைடு மஞ்சளும் ஒரு சைடு குங்குமமும் தடவி இந்த ரெண்டு சைடும் வந்துட்டு இப்படி வைக்கணும். அது கூடவே வேப்பிலை பூ வந்து நம்ம வைக்கணும். நிலவாசலுக்கு முன்னாடி இந்த மாதிரி விளக்கு ஏத்திக்கோங்க. சோ இந்த விளக்கு எப்பயுமே நிலவாசல்ல ஏத்திட்டு அதுக்கப்புறம் தான் வீட்டுக்குள்ள பூஜை அறையில ஏத்தணும். வீட்டுக்குள்ள ஏத்திட்டு அதுக்கப்புறம் வெளியில வந்து ஏத்துறது கண்டிப்பா கூடவே கூடாது. அதாவது வீட்டுக்குள்ள இருக்கிற மகாலட்சுமி வெளியில தரத்துற மாதிரி அது. சோ அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு மனை எடுத்துக்கோங்க. மனைக்கு மேல கோலம் போட்டுட்டு உங்ககிட்ட மகாலட்சுமி தாயாரோட படம் இருந்துச்சு அப்படின்னா மகாலட்சுமி தாயாரோட படத்தை வந்து வச்சுக்கோங்க. நான் வந்துட்டு மகாலட்சுமி தாயாரோட விக்கிரகம் வச்சிருக்கேன். சோ இந்த மாதிரி வச்சுட்டு வாசனை மிகுந்த பூக்களால அலங்காரம் பண்ணிக்கிட்டோம். மல்லிகைப்பூ வச்சிருக்கேன் நானு. அதுக்கப்புறம் ஒரு வெத்தலையில மஞ்சள் பிள்ளையார் பிடிச்சிட்டு அது குங்குமம் வச்சுட்டு பூ வச்சிருக்கேன். அருகம்புல் கிடைச்சிச்சு அப்படின்னா அருகம்புல் கட்டாயம் வைங்க. விநாயகரை வழிபட்டுட்டு விநாயகர் ஸ்லோகங்கள் சொல்லி அதுக்கப்புறம் குலதெய்வத்தை வழிபட்டுட்டு அதுக்கப்புறம் தான் அந்த பூஜையை ஸ்டார்ட் பண்ணணும். இதுதான் ப்ராப்பரான மெத்தடு. அதுக்கப்புறம் பஞ்சபாத்திரம் வந்து நம்ம கட்டாயம் வைக்கணும். பஞ்சபாத்திரத்துல தண்ணி சேர்த்துட்டு பச்சை கற்பூரம், ஏலக்காய், கிராம்பு, துளசி, பூ சேர்த்து மகாலட்சுமி தாயாருக்கு முன்னாடி வச்சுக்கணும். காமாட்சி விளக்கு ஏத்திக்கணும். காமாட்சி விளக்கு இல்லைனாலும் நீங்க அகல் விளக்கு ஏத்தினாலும் சரி, நெய் விட்டு ஏத்துறது ரொம்பவே சிறப்பு. அதுக்கப்புறம் நெய்வேத்தியமா வெத்தலை பாக்கு வாழைப்பழம்,
அது கூட வந்துட்டு நீங்க நைவேத்தியம் நீங்க செஞ்சு வச்சாலும் ஓகே, இல்ல பழம் ஏதாவது வச்சாலும் ஓகே. நான் வந்துட்டு பால்ல கல்கண்டு சேர்த்து நைவேத்தியமா வச்சிருக்கேன். சாம்பிராணி வந்துட்டு நம்ம வந்து ஃபர்ஸ்ட் விநாயகருக்கு காமிச்சுட்டு மகாலட்சுமி தாயருக்கு காமிச்சு நிலவாசல்ல காமிச்சு நம்ம வந்துட்டு மகாலட்சுமி தாயாருக்கு முன்னாடி வச்சிருந்தோம். சோ எப்பயுமே வந்துட்டு எந்த ஒரு பூஜையா இருந்தாலும் வெளியில இருந்துட்டு நீங்க வந்து தீப தூபம் காமிச்சுட்டு பூஜை அறையில போய் காமிக்கணும். சோ அதுதான் வந்து முறையா பண்ண வேண்டிய மெத்தடு. சோ இந்த மாதிரி காமிச்சுக்கோங்க. அதே மாதிரி நிலவாசல் மேலையும் காமிக்கணும். கீழ இருந்து அப்படியே சுத்தி மேல போயிட்டு திருப்பி கீழே வந்துட்டு அதுக்கப்புறம் வீட்டுக்குள்ள சாம்பிராணியை வந்து எடுத்துட்டு போகணும். அதுக்கப்புறம் விநாயகருக்கு வந்துட்டு பூஜை பண்ணிட்டு விநாயகர் அகவல் சொல்லிட்டு அதுக்கப்புறம் மகாலட்சுமி தாயாருக்கு வந்து நம்ம வந்து அர்ச்சனை பண்ணணும். சோ துளசி கிடைச்சிச்சு அப்படின்னா துளசியால பண்ணுங்க, ரொம்பவே விசேஷம். பூ வச்சுதான் அர்ச்சனை பண்ணிருக்கேன். சோ மகாலட்சுமி தாயாரோட ஸ்லோகங்கள் சொல்லலாம், மகாலட்சுமி தாயாரோட 108 போற்றி சொல்லலாம், மகாலட்சுமி அஷ்டகம், மகாலட்சுமி காயத்ரி மந்திரம் இதெல்லாம் சொல்லி நம்ம வந்து அர்ச்சனை பண்ணிக்கணும். பஞ்சபாத்திரத்துல இருக்கிற தண்ணிய எடுத்து ஓம் அச்சுதாய நமக, ஓம் ஆனந்தாய நமக, ஓம் கோவிந்தாய நமக அப்படின்னு சொல்லி மூணு முறை வந்துட்டு நம்ம நைவேத்தியம் பண்ணணும். ஸ்லோகங்கள்லாம் சொல்லிட்டு அதுக்கப்புறம் நைவேத்தியம் பண்ணிட்டு தீப தூப ஆராதனை காமிக்கணும். சோ எப்பயுமே வந்துட்டு சாம்பிராணி காமிக்கிறதா இருந்தாலும் சரி, கற்பூரம் காமிக்கிறதா இருந்தாலும் சரி, நிலவாசல்ல காமிச்சுட்டு அதுக்கப்புறம் உள்ள வந்துட்டு மேல இருக்கிற கிரகலட்சுமிக்கும் காமிச்சுட்டு வீட்டுக்குள்ள வரணும் அப்படின்னு சொல்லி நம்ம மனசார பிரார்த்தனை பண்ணிட்டு அதுக்கப்புறம் பூஜை ரூம்ல வந்துட்டு நம்ம தீப தூப ஆராதனை காமிக்கணும். இதுதான் ப்ராப்பரான மெத்தட். அதே மாதிரி நீங்க வீட்டுக்குள்ள விளக்கு எடுத்துட்டு உள்ள போகும்போதும் சரி, வலது காலை எடுத்து வச்சுதான் உள்ள போகணும். நம்ம வலது காலை எடுத்து வச்சுட்டு மகாலட்சுமி மகாலட்சுமியே நமக, ஓம் மகாலட்சுமி தாயே வந்தருளுக அப்படின்னு சொல்லிக்கிட்டே வீட்டுக்குள்ள வந்து என்டர் ஆகணும். இந்த நிலவாசல் பூஜையை என்னைக்கு பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, எல்லா வெள்ளிக்கிழமையும் பண்றது ரொம்பவே சிறப்பு. வெள்ளிக்கிழமை பிரம்ம முகூர்த்த நேரத்துல பண்றது ரொம்ப சிறப்பு. இன்கேஸ் அந்த பிரம்ம முகூர்த்த நேரத்தை மிஸ் பண்ணா கூட சுக்கர ஓரையில பண்ணணும். அதாவது வெள்ளிக்கிழமை காலையில 6 to 7 அந்த டைம்லயும் நீங்க வந்து பூஜை பண்ணலாம். அதாவது பிரம்ம முகூர்த்த பூஜைக்கு இணையான பலன்கள் வந்து சுக்கர ஓரையில பண்ணும் போதும் கிடைக்கும். சோ அதனால அந்த வெள்ளிக்கிழமை 6 to 7 கூட நீங்க அந்த பூஜையை பண்ணலாம். சோ இந்த மாதிரி நம்ம தொடர்ந்து பண்ணிக்கிட்டே வரும்போது நமக்கு வந்து மாற்றங்கள் தெரியறத நம்மளே வந்துட்டு ரியலைஸ் பண்ணலாம். டக்குன்னு எதுவுமே நடக்காது. நம்ம நம்பிக்கையோட செய்யற ஒரு விஷயம்தான், அதற்கான பலன்கள் வந்து நமக்கு முழுமையா கிடைக்கும். பூஜை பண்றதுனால என்ன பலன்கள்? தீய சக்திய வந்து விரட்டி அடிக்கும். மகாலட்சுமி தாயார் நிரந்தரமா வாசம் செய்வாங்க. லக்ஷ்மி கடாட்சம் வந்து பெருகும், செல்வம் பெருகும், நிம்மதி நிலைத்திருக்கும், மகிழ்ச்சி பொங்கும், சகல செல்வங்களும் வந்து கிடைக்கும் அப்படின்ற ஐதீகம் இருக்கு. அதனால இந்த பூஜையை தவறாமல் பண்ணுங்க. மகாலட்சுமி தாயாரோட அருள் எல்லாருக்கும் கிடைக்கணும் அப்படின்னு சொல்லி இந்த பதிவை நான் நிறைவு செஞ்சுக்கிறேன். கண்டிப்பா உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும் நம்புறேன். இந்த வீடியோ பார்த்ததுக்கு அப்புறம் இந்த பூஜையை கண்டினியூ பண்ணுங்க. வீடு வாங்குறதுக்கான யோகம் வந்து உங்களுக்கும் கிடைக்கணும் அப்படின்னு சொல்லி பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னு லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. நன்றி.